ப்ரைஸ் அல்லார்ட். கத்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களோட கூட பேசி கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கத்தர் உங்களோட கூட பேசி கத்தர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:16 நான் வாசிக்கிறேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்ம மேலே விழுந்த கடமை. உங்களோட பழகுகிறவங்கிட்ட, உங்களோட உட்காரவங்கிட்ட, உங்கள்கிட்ட பேசுகிறவங்கிட்ட, உன் கண்ணு முன் இருக்கிற சகோதரன் சகோதரி, உன் கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர், நண்பர்கள், சமுதாயம், எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கணும். ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் ஐயோ, அது நம்ம மேலே விழுந்த கடமைங்க. சமயம் வாழ்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எப்படியாவது இயேசுனுடைய அன்பு சொல்லணும். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஆண்டவர் உண்மையான தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாக ரட்சிக்கப்படுவீங்க. அவர் தான் ஒரே ஒரு கடவுள், அவர் தான் ரட்சகர், அவர் தான் மீட்பர், அவர் தான் அற்புதங்களை செய்கிறவர், அவர் தான் மோட்சத்துக்கு வழிகாட்டி. இப்படி சுவிசேஷத்தை அவர்களை பிரசங்கித்து அவர்களை சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லிடணும். அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளாங்க போகிறாங்க, அது அடுத்த விஷயம். உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்துன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நாளைக்கு ஆண்டர் வரும்போது கணக்கு கேட்டால் என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிடணும், சொல்லிடணும். சொல்லிட்டா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதனால் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. எப்படியாகிலும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். சரிங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நம்புங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. நான் பிரசங்கிக்காமல் போயிட்டால் எனக்கு ஐயோ, அவ்வளோதான் ஆண்டவரே, நான் நரகத்துக்குரியவனாக மாறிடுவேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். என் கூட இருக்கிறவங்களுக்கு, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, என் எதிர்க்கு இருக்கிறவங்களுக்கு, என்னை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லக்கூடிய தைரியம் கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. ராக்கா மாசி, அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ளே பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரே, சமயம் வாழ்த்தாலும் வாழ்க்காவிட்டாலும் உடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கூட இன்னும் என் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல, என் தெருவில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல, ஆண்டவரே என் வீட்டில் வாடகிறவங்க ரட்சிக்கப்படல, என் கூட படிக்கிறவங்க ரட்சிக்கப்படல, என் கூட வேலை செய்கிறவங்க ரட்சிக்கப்படல, கத்தாவே என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல. இப்படி ஆகியில் அவர்கள் இயேசுவின் அன்பை சொல்லி அவளை ரட்சிப்பில் நடத்த கத்தர் கிருபிச்சு ஆசிர்வதித்து கத்தர் பலப்படுத்தும். உங்கள் நாமத்தை மையப்படுத்திக்கணும். தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இப்படி நாம மையப்படுத்தும். எல்லா கன மகிமைக்கே செலுத்தி ரட்சகர மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.